So that was your experience. Thank you, buddy. Hello, welcome. Namaskaram. Good society and special. Namaskaram. Seconds later, I'm going to medical chair. Mother, 98 plus cinema over the super good films, Chennai office la ponna anga pala director irupanga ore nerathla naal office potu naal directors irupanga vaipu thedi alaiyum bodhu nariya padangal vandu na chinna chinna character la super good films la nadichiruken after a long time super good films oda banner la தங்கமணி திரைப்படத்தில் ஒரு அருமையான கேரக்டரில் நடிக்க வச்ச நம்ம லத்தீஷாருக்கு மனமார்ந்த நன்றி உங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சுஜித் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவர் தொடர்ந்து ரெண்டாவது படத்தில் என்னை நடிக்க வச்சிருக்காரு சாலமன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, தங்கமணி ரெண்டாவது படம். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல்ல நான் டைரக்டர் ரத்தீஷ் சார்க்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னால் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் என்னை கம்மி பண்ணும்போது போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ தாடி வச்சுருந்தேன், மாளிகைபுரம் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டரில் நினச்சிருந்தேன். அட் த சேம் டைம் சலாருங்கிற தெலுங்கு படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் தாடி கண்டினியூட்டி அவர் சொன்னாங்க சார் தாடி எடுத்துருவீங்களா, இல்லை சார் அதுலேயும் முடிஞ்சிடும் அவரு. ஸோ சுடி ரொம்ப எடுத்துருவோம் சார் அப்படின்னா, ஏன்னா தெலுங்கு படம் அதுலேயும் முடிஞ்சதுன்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் தங்கமணி ஷூட்டிங் ஆரம்பிச்சது ஃபஸ்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் எடுத்தாங்க, சாரி லைவ் தான் எடுத்தாங்க. அப்போ சார் பண்ண சார் லைவ்ல வந்து போலீஸ் கேரக்டர் இருந்தாலும் தாடி தான் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி தாடியோடவே நடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 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 மாதம் கழிச்சு தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் வந்தார், நான் ரொம்ப அப்செட்டாகி உட்காந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறது, ஏன்னா இதில் ஷேர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சலார் படத்தில் அங்கே நம்ம பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா சலாரும் அப்போ முடியல, முடிய எதிர்பார்த்தா நான் முடியல, இங்கே நம்ம வந்து ஷேர் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மண்ட காஞ்சி போய் உட்காந்துட்டுருக்கேன். அப்போ சார் வந்து என்ன சார் நல்லா இருக்கீங்க அப்படின்னு டைரக்டர் வந்து கேட்டார். இல்லை சார் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும். ஒரு செகண்ட் யோசிச்சாரு, யோசிச்சுட்டு நோண்டி சார் பண்ணி போகலாம், இதுக்காக சோகமாக உட்காந்துருக்கீங்க நோட்டரி வாங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த சீனை எடுத்து முடிச்ச பிறகு மறுநாள் காலையில் அவர் சொல்கிறார், நீங்கள் தாடியோடவே போலீஸ் கேட் பண்ண போகிறீங்க சார். எப்படி சார் போலீஸ் கேட் எப்படி சார் நம்ம வந்து தாடியோட பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு டைலாக்ல நான் வந்து உங்களை அந்த டைலாக்லேயே வந்து நான் கன்வே பண்ணிடுறேன், நீ கோலப்படாதீங்க அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் அவர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப சாரி சார், நான் வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த படத்தில் என் கேரக்டர்னால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கோன்னு எனக்கு ரொம்ப பயந்தான், எதுவும் அதனால ஆயிருக்காது நான் நம்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தில் பண்ண எல்லாருக்குமே கோ ஆர்டிஸ்ட் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ஜான் விஜய் சார் அவரோட இது வந்து 5000 படம் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம டிஓபி சார், நான் ஆல்ரெடி ஷிகார்ங்கிற படத்தில் மனோஜ் பிள்ளை சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இது ரெண்டாவது படம் அவரோட. ஸோ இந்த படத்தில் பண்ண எல்லாருக்குமே என் மனவாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் தங்கமணி, இந்த சாங் ஒன்று மட்டுமே போதும், அவ்வளோ ஒரு சாங், அதாவது மனசு அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த சாங்கு. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சென்னையில் எல்லாருமே காமிக்கும்போது சொன்னாங்க. ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப பேசப்பட்டுருக்கு, இந்த படமும் ரொம்ப பேசப்படணும்னு நம்புகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என் மனவாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு சின்ன டவுட் இருக்கு சார், நீ வந்து எல்லாம்